ஏ கபில ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங் போறான், அது ஒரு பொண்ணு கூட போய் பேசி என்னத்துக்கு பேசிக்கிட்டே, நம்மள பார்த்தாலே மயங்கிடுவான். அழகண்டாடி உனக்கு தெரியல இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல் இதெல்லாம் தான், இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ எப்பயோ டேட்டிங் போயிருப்பேன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இது எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி தெரியாதா? டே நீ டேட்டிங்க போ இல்ல நாசமா போ, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு பத்து ஒன்னு ஒருத்தி டேட்டிங் கூப்பிட்டா நீ ஒரு இது அவர் அது போடா. ஏ நில்லு, அப்ப நான் பார்க்க அசிங்கமா இருக்கனா? இருக்கனா இருக்கனா என்னடா பேச வைக்கிறியா? பழைய 80s படத்தில் பாக்யராஜ் போட்டிருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி, அதுல ராமராஜ மாதிரி ஒரு சட்டை, இதுலயும் டிஆர் மாதிரி டக்கின் வேற, பழைய சேத்துல முக்கிய பண்ணி முஞ்ச மாதிரி இருக்கு, கேவலமா இருக்க டவுட் வேற உனக்கு. உன்னை பார்க்க நல்லா இல்லையா? டீ சரி, இப்ப நான் எப்படிதான் உடுத்தணும்னு சொல்றேன். வெட்டி புளி போட்டுற வேண்டியதான் தம்பி. கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இப்படிலாம் நீ போகக்கூடாது, அதுக்கு வந்து வேற 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 மாதிரி தான் போகணும். அதனால அதனால நீ போறாய. ஷாப்பிங் பண்ணோன்னு காசை வாங்கிட்டு போனல, அதுக்கு ஒரு நல்ல சட்டை சுடார் எடுக்க தெரியாது. இதான் உன் ஜீன்ஸா? இதெல்லாம் நான் நாய் கடிச்சு குதறணுமா இருக்கு யா, காத்தோட்டமாக இருக்கிறதுக்கா? அதுக்கு நீ என்ன மாதிரி ஷார்ட் பேண்ட்ஸை போட்டு போனால? சரி போட்டுட்ட, போட்டதை நல்லா தான் ஏற்றி போடுறதுரா. அது என்னடா முக்காவசி ஜட்டி தெரியுது, அதுலேயும் பெல்ட்டு வேற, இதுக்கு மேலே ஜீன்ஸ் விழுந்தானா விளையாட்டியா? சரியில்லடா சரி பார்த்துக்கோ. ஏய் தெரியே, வெளியே போனா நாய்கி துரத்திடுறது. நாய்கி துரத்துமா? ஓ நீ அதை தான் சொன்னியா? இல்லடா அது வந்து அவன் போயிட்டு வந்து வச்சுக்க. A few hours later. போ முத ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன மாதிரி போனேன், இப்போ என்னன்னா அதே ஃப்ளைட்டு கிராஷ் ஆன மாதிரி வர. நடந்ததை கூறும் வனிதா,
அவனை விட்டுட்டு போயிட்டான் வனிதா. நீ கஷ்டப்பட்டு இங்கே வெட்டி அங்கே வெட்டி இங்கே தைச்ச அழகலாம் அவன் வேணாம் சொல்லி போயிட்டான். அவன் போயிட்டான். ஐயோ கனவா கனவே அப்படின்னா உண்மையா ஜாலியா இருக்காது. என்னடா போகும்போத ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன மாதிரி போனேன், இப்போ என்னன்னா அதே ஃப்ளைட்டு கிராஷ் ஆன மாதிரி வர. பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னோம், இப்போ நாங்க வந்து பொருளை காமிச்சுட்டு இருக்கோம். அனிதா என் செல்லமே, வொர்க் அவுட் ஆச்சு, நீ வொர்க் அவுட் ஆச்சு. ஆமா நானே என் ஸ்டைல்ல போயிருந்தா கூட இம்ப்ரெஸ் ஆயிருப்பாளான்னு தெரியல, ஆனா நீ பண்ணி விட்டியே ஒரு டிசைனு, அதுல உளுந்தவ தான். You know something? அவ மட்டும் இம்ப்ரெஸ் ஆகல, அவ கூட உள்ள ஃப்ரெண்டெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி என்கிட்ட சீக்கிரட்டா நம்பர் கொடுத்தாங்கன்னா பாத்துக்கே. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீ தான். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி உடுத்துனா தான் பிடிக்கும் நீ ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் கூட உன்னை பிக் பாஸ் வனிதா மாதிரி நினச்சேன், ஆனால் நீ வேறு லெவல்க்கா. உனக்குள்ளேயும் ஒரு ஃபேஷன் டிசைனை ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு ஃபேஷன் டிசைனர். ஐ லவ் யூ டி. வனிதா மணி வண்ண மோகினி வந்தா என்னமோ நடக்குது. நம்ம செஞ்ச செட்டிங் இவனுக்கு பால் ஊற்றுன்னு பார்த்தா இவன் பூசு பிடிச்ச மாதிரிலாம் வந்து நிற்கிறான். எங்கே தப்பாக போச்சு? ஐயோ புரியலையே. நமக்குள்ள இவ்வளோ திறமையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இப்படி ஒரு டேஸ்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆ அப்படி பெல் ஐக்கனை அமுக்கிடுங்க. பாய்.